எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 7 வகுப்பு தமிழ் தேர்வு 7 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி 6 வகுப்பு தமிழ் தேர்வு மொத்தம் 10 தேர்வுகள் நடந்து முடிந்திருக்கு. நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கான தேர்வு பாடம் என்னென்னா 7 வகுப்பு தமிழ் 3 பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1. இயல் 1 மொத்தம் 40 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதில் 30 கேள்விகள் வந்து எம்சிக்கு மெத்தலையும் 10 கேள்விகள் ஆன்லைன் கொஷின் மெத்தட்லையும் இருக்கும். இன்றைக்கான தேர்வு ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, மாறியொன்று இன்றி வரைந்திருந்த என்ற பாடல் தமிழரின் எந்த பண்பை விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விருந்தோம்பல் பண்பை விளக்குகிறது. 2 கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாளையங்கோட்டை. 3 கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்ட சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழமொழி ஈக்குவல் டு பல கூட்டல் மொழி. 4 கேள்வி, மயில் போல ஆடினால் இதில் அமைந்துள்ள உபமானத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயில். 5 கேள்வி, கீழ்கண்டவற்றில் திருநெல்வேலியில் பிறந்தவர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர். 5 கேள்வி, பாரி மகளிரிடம் இறந்து நின்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாணர்கள். 7 கேள்வி, பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3142. 8 கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, தன்பொருணை புனல்நாடு திருநாவுக்கரசர். 9 கேள்வி, மலையறிவு என்பது எவ்வகை பாடல்களால் தொகுக்கப்பட்ட நாட்டுப்புற பாடல் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொழில் பாடல். 10 கேள்வி, பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3. 11 கேள்வி, முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. 12 கேள்வி, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் 6- ஆகும்.
ஆன்சர் ஆப்ஷன் சி தன்பொருணை. 13வது கேள்வி, இல் என்னும் சொல் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி வீடு. 14வது கேள்வி, பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3421. பதினைந்தாவது கேள்வி, அங்கவை சங்கவை என்பவர்கள் எந்த கடையேழு வள்ளலின் மகள்கள் ஆவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரி. 16வது கேள்வி, உவம உருபுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி அந்த. 17வது கேள்வி, எந்த இரு நகரங்கள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. 18வது கேள்வி, உளவியல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்ரோனமி. 12வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவற்புறை தெரு காவலர்கள். 20வது கேள்வி, திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டியர். 21வது கேள்வி, ஒன்றாகும் ஒன்றிலோ இல் இப்பழமொழிக்கான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் ஏதும் இல்லாத வீடுகள் இல்லை. 22வது கேள்வி, மயிலொப்ப ஆடினால் மாதவி இதில் அமைந்துள்ள உவம உருபை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி ஒப்ப. 23வது கேள்வி, முன்றுரை அறையனார் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 24வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் நாயக்கர்களின் தலவாயாக விளங்கியவரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி அரியநாதர். 25வது கேள்வி, குற்றால முனிவர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரனார். 26வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு.
ஆன்சர் ஆப்ஷன் சி, மடமகள் மணமகள். 27வது கேள்வி, காவடி சிந்தை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். 28வது கேள்வி, பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3421. 29வது கேள்வி, யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோமானியர். 30வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் தவறு. அடுத்த ஆன்லைன் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் நெல்லை மாவட்டம். 2வது கேள்வி, வேணுவனம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மூங்கில் காடு. 3வது கேள்வி, டி கே சிதம்பரனாரின் தொழில் என்ன? ஆன்சர் வழக்கறிஞர். 4வது கேள்வி, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். 5வது கேள்வி, பொதியிலாயினும் இமயமாயினும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். 6வது கேள்வி, தமிழிசை காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டி கே சிதம்பரநாதர். 7வது கேள்வி, அணி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அழகு. 8வது கேள்வி, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டாஸ் அணி என்பர். ஆன்சர் இல் பொருள் உவமை அணி. 9வது கேள்வி, உவமையால் விளக்கப்படும் பொருள் டேஷ் ஆகும். ஆன்சர் உவமேயம். 10வது கேள்வி, கர்ம வீரர் நகரம் என்று அழைக்கப்படுவது டேஷ். ஆன்சர் விருதுநகர். இத்துடன் இன்றைக்கான தேர்வு நிறைவடைகிறது. அடுத்த தேர்வு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும். அடுத்த தேர்வு பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 2. இதே டைமிங் 8 மணிக்கு நடைபெறும், இரவு 8 மணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.